வெல்கம் டு அவர் சேனல்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லேர்னிங் அண்ட் டீச்சிங்கில் யூனிட் 10 இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன், டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஃபார் சஸ்டெயினபிள் ஃபியூச்சர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன். லாஸ்ட் ப்ரீவியஸ் 2 இயர்ஸாக இந்த க்வெஷ்சன் தான் இந்த யூனிட்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த க்வெஷ்சன் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சினோப்சிஸ் போட்டுக்கோங்க. அதில் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, அண்ட் தென் UNESCO ப்ரோக்ராம் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் தட் 4 themes of teaching learning for sustainable டெவலப்மெண்ட் அண்ட் இன் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது இது சஸ்டெயினபிள் ஃபியூச்சர்னா என்ன அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது, மோஸ்ட் ஆஃப் தி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் தட் ஹாவ் டேக்கன் பிளேஸ் ஆஸ் மென் ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளாய்ட் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டே வருது. ஏன்னா இந்த டெக்னாலஜி எல்லாமே அது எல்லாமே அழிச்சிட்டு வருது. ஓகே, ஸோ ஒரு என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராயை கொடுக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸாக போதோ, அவ்வளோக்கு அவ்வளோவும் வந்து நம்மளுடைய கண்ட்ரி வந்து டேஞ்சரில் தான் போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அதிகமாக வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ this advancement in technology have ended up with newer problems such as, so இந்த அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறதால ஒரு டெக்னாலஜி இவ்வளோ அட்வான்ஸாக கொண்டு போகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, ஸ்கேன்ட்ரி ரெயின்ஃபால் அண்ட் தென் எராட்டிக் கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய வந்து நடந்துகிட்டே இருக்குது, அண்ட் தென் குளோபல் வார்மிங் நடக்குது, அண்ட் தென் டிட்ராயேஷன் ஆஃப் ஹியூமன் ஹெல்த் லைக் ஹேர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அது மாதிரி ஆகி நிறைய மனித உடலுக்கே வந்து நிறைய கெடுதல் வருது. ஆஃப்டர் தட் ட்ரா த்ரூ தி இயர் லைக் வறுமைகள், அந்த தண்ணீர் பஞ்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்களையா, ஸோ அது மாதிரி வந்து இயர் ஃபுல்லாகவே வந்து அது மாதிரி இருக்குது. அண்ட் தென் லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து டெக்னாலஜி வளர வளர இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ த மாடர்ன் டெக்னாலஜிக்கல் மேன் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தி நேச்சர் ரிசோர்ஸஸ் அட் த ரேட் ஃபாஸ்டர் தென் தே குட் ரினியூ தெம் செல்ஃப் ஃபார் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அர்பன் க்ரோத் விச் ட்ரிகர்ஸ் வேரியஸ் எக்கோலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அட் குளோபல் லெவல். ஸோ இந்த மாடர்ன் டெக்னாலஜி மேன் என்ன பண்ணுறாங்க, ஒரு டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணுன்றதுக்காக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையே வந்து அழிச்சிட்டு வராங்க. எப்படின்னா லைக் இண்டஸ்ட்ரீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை அழிக்கிறாங்க. லைக் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு ரைஸ் கூட கிடைக்காது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொரோனா பீரியட்லேயே கூட எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து பிளான்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணதால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆனோம் இல்லையா, ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ நம்ம டெக்னாலஜி வளர வளர எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்ருக்கோம், அது நம்மளுக்கே தெரியாது. ஸோ ஒரு சிட்டிஸ் வந்து க்ரோத் ஆகணும் டெவலப் ஆகணுன்றதுக்காக நம்ம நிறைய வந்து ஒரு என்விரான்மெண்ட்டே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ டியூ டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஹியூமன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் என்விரான்மெண்டல் டிக்ரேடேஷன் அஃபெக்ட்ஸ் ஹியூமன் லைஃப். ஸோ அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆல் என்ன ஆகுதுன்னா ஹியூமன் லைஃபே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம ஃபியூச்சரில் வர நம்மளுடைய பசங்க நம்ம டிபெண்ட் பண்ணி வருவாங்க இல்லையா, பசங்க எல்லாம் நம்மளுடைய ஜென்ரேஷனில் வருவாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். லைக் நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை பொல்யூஷன் ஆக்கிட்டு போயிட்டோன்னா ஃபியூச்சரில் வர பசங்களுக்கு இன்னும் வந்து டேஞ்சராக தான் போகும். இந்த வேர்ல்டில் இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே வந்து டேஞ்சராக தான் போகும். ஸோ அது எப்படி எப்படிலாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுன்றது தான் வந்து இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் டிக்ரேடேஷன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா லைக் ஹீட் அண்ட் கோல்டு வேவ்ஸ் இல்லை ஏர்த் குவாக் வருது. ஏர்த் குவாக் எதனால் வருது, லைக் வந்து அந்த லைக் அதிகமான பில்டிங்ஸ் அது மாதிரி வந்து அதிகமாக பண்ணும்போது அந்த இடத்துக்கு எடுத்த அந்த வெயிட் இல்லை இல்லாதனால அந்த மாதிரி ஒரு ஏர்த் குவாக்ன்ற சுச்சுவேஷன் வந்து வருது. லைக் மவுண்டெயினை வடிக்கிறது அது பண்ணுறது நிறைய வந்து அட்வான்டே லைக் அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் போகிறதுக்காக எதோ பண்ணுறாங்க, லைக் ட்ரில் பண்ணுறாங்க ஏர்த்தில் போயிட்டு. ஸோ லைக் அந்த லேண்டில் போய் ட்ரில் ரொம்ப ஒரு மாதிரி வந்து பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் வருது. லைக் அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் வரும்போது தான் இந்த மாதிரியான டிக்ரடேஷன் எல்லாமே நடக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஹியூமன் லைஃபே வந்து அஃபெக்ட் ஆகுது. லைக் லேண்ட் ஸ்லைட்ஸ் வருது, வால்கனோ எரப்ஷன் வருது, சுனாமி வருது, அண்ட் தென் ஃபாரஸ்ட் ஃபயர் வருது, ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகுது, அண்ட் தென் சைக்ளோன் வருது, ஃப்ளட் வருது, ட்ராத் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா நம்ம ஹியூமன்ஸ் தான். ஸோ நம்ம ஹியூமன்ஸ் வந்து அட்வான்ஸ் கொண்டு வரும்ன்றதால என்விரான்மெண்ட்டையே நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அவர் ஃபியூச்சர் லைஃப் பிகம்ஸ் க்ளூமி அண்ட் பெயின்ஃபுல். ஸோ ஒரு இருண்ட அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்
மீனிங்ஃபுல்லான லெவலுக்கு வந்து நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சர் லைஃப் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ த ஒன்லி சுச்சுவேஷன் ஃபார் திஸ் இஸ் டு கோ ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே வந்து அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேன் பி டிஃபைன் ஆஸ் டெவலப்மெண்ட் தட் மீட்ஸ் தி நீட்ஸ் ஆஃப் தி ப்ரெசன்ட் வித்தவுட் காம்ப்ரமைசிங் தி எபிலிட்டி ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் டு மீட் தேர் ஓன் நீட்ஸ். ஸோ இப்போ இருக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னென்னா, இப்போ இருக்க மனிதர்கள் வாழ்கிறாங்க, நீட்ஸ் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு போதுமான நீட்ஸ் வச்சு அவங்க வந்து தேவைகள் வச்சு அவங்க வாழணும், அளவுக்கு மிஞ்சி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா தான் இந்த மாதிரியான லைக் இந்த மாதிரியான நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிறோம், என்விரான்மெண்ட்டை டிக்ரேட் பண்ணுறோம், அளவுக்கு மிஞ்சி நம்ம ஆசைப்படும் போது தான். ஸோ நம்மளுக்கு தேவையை மட்டும் நம்ம வந்து எடுத்துகிட்டு ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து விட்டு வைக்கணும். லைக் எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படின்ற வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாச்சும் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம விட்டு வைக்கணும், லைக் அந்த பொல்யூஷன் ஆக்காம. ஸோ நம்ம கண்ட்ரி நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாமே திங்க் பண்ணி நம்மளுக்கு தேவைகள் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒரு ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்படின்னு வேர்ல்டு கமிஷன் 1987 வந்து சொல்லியிருக்காங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு பீப்புள், ஒரு ப்ராஸ்பெரிட்டி, பீஸ், பார்ட்னர்ஷிப், பிளான்ட், அது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒரு பீப்புள் என்னும்போது ஒரு பீப்புளோட வறுமைகளை வந்து நீங்கணும். ஒரு கண்ட்ரி வந்து வறுமையில் இருக்குது, பசியில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒழிக்கணும். ஓகே, ஸோ எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். லைக் மார்ஜினலைஸ் நம்ம பார்த்தோம்ல ஒரு கான்செப்ட், ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து ஒன் ஆஃப் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஆஃப்டர் தட் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா செழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து இந்த கண்ட்ரியில் வாழ்கிறவங்க எல்லாமே செழிப்பாக தான் இருக்கணும். லைக் ஒருத்தவங்கனா இப்படி தான் இருக்கணும், ரொம்ப புவராக இருக்கணும், அவங்கனா ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக தான் வந்து பார்க்கணும். என்ஷுர் ப்ராஸ்பரஸ் and fulfill lives in harmonious with nature. After that peace. Peace na enna ellarume vandu romba peaceful amaidhiya follow pananum. Like edukathalo sanda adha mari podama ellarume vandu orthur orthur purinji irukanum. Like foster peaceful just and inclusive society. After that partnership. Partnership na enna appdin paathuna implement the agenda throughout a solid global partnership. So ellar kudey vandu or nalla partnership vandu kandippa irukanum. Ena ella country la edho nam depend panni da irukom. So ellar kudey vandu or nalla partnership நம்ம வந்து இருக்கணும். ஆஃப்டர் தட் பிளானட். பிளானட் நம்ம வந்து நம்ம பிளானட்டை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கொடுத்துட்டு போகணும். லைக் நம்ம பொல்யூட்டடாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வர பசங்க எல்லாமே வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அபவுட் ஆகுது இல்லையா. எதனால் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டால் தான் அவங்களால அந்த இந்த இது வந்து வாழ முடியல. ஸோ இப்போவே நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது ஃப்யூச்சரில் அப்போ எப்படி இருக்கும் மட்டும் பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் UNESCO programs of teaching learning for sustainable development. So UNESCO அப்படினா என்ன அப்படி பார்த்தனா United Nation Educational Scientific and Cultural Organization அப்படினு சொல்வாங்க. So children need to educate to change their conception patterns and way they look at natural resources. So, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனில் வந்து சொல்லிக் கொடுக்கணும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி தெரிய வைக்கணும். ஸோ எப்படி எப்படி நம்ம கன்சியூம் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணணும், நம்ம அந்த கன்செப்ஷன் பேட்டர்ன்ஸை வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, அது வந்து கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனுக்கு வந்து தேவை. அண்ட் தென் இன் UNESCO கண்டக்டட் அ கான்ஃபரன்ஸ் கால். ஸோ UNESCO வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னும் போது United Nation Decade of Education for Sustainable Development. So, ஒரு எஜுகேஷனை எப்படி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கூட கொடுக்க முடியும், பசங்களுக்கு எப்படி தெரிய வைக்கணும் அப்படின்றத இந்த UNESCO வந்து கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துனாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 25 மாடியூல்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த மாடியூல்ஸை வந்து 4 தீமாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த இன்ட்ராக்ஷன் எவ்வளோ நேரம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 hours மேலே வந்து நடந்தது. ஸோ இதில் வந்து அந்த 4 தீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ நாலேஜ், வேல்யூஸ், பிஹேவியர் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ இது பற்றினா தான் தீம்ஸ். இந்த தீம்ஸ் பற்றி தான் இந்த குழந்தைங்களுக்கு எப்படி எப்படி ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நாலேஜ் வந்து கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ பை கோயிங் த்ரூ தி மாடியூல்ஸ் students, teacher and educators can understood better the earth on which we live. So in the modules of follow pananum appadina student-um seri teachers-um seri
எஜுகேட்டர்ஸும் சரி என்ன பண்ணணும்னா இந்த ஏர்த்தில் வாழ்கிறது எப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம வாழ்கிற ஏர்த்தை பற்றி அவங்க கண்டிப்பாக அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆஃப்டர் தட் இந்த வேரியஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஃபவுண்ட் இன் இட் தட் த்ரெட்டன் அவர் ஃபியூச்சர் லைஃப். ஸோ அந்த டீச்சரும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி எஜுகேட்டரும் சரி ஒரு ஏர்த்தை பற்றி தெரிஞ்சுட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஏர்த்துக்கு வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கஷ்டமான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுறோன்றதை கண்டிப்பாக வந்து அது என்னென்ன நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணுது, நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பை வந்து எப்படி த்ரெட்டன் பண்ணுறதுன்றதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் எப்படி வந்து ஒரு ஹியூமன் வந்து கன்சியூம் பண்ணுறது எப்படி வந்து வேஸ்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ வேஸ்ட்ஃபுல் ஹியூமன் கன்செப்ஷன் அண்ட் தென் என்விரான்மெண்டல் டிக்ரடேஷன் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பர்டிகுலர்லி இன் அர்பன் ஏரியாஸ். ஆஃப்டர் தட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்பேண்ட் எந்த அளவுக்கு ஆகுது அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். அண்ட் தென் ஹெல்த் அஃபெக்டட் பை என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ஸோ என்விரான்மெண்டல் பொல்யூஷனால எந்த அளவுக்கு வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் தென் கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் வயலேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பற்றின எல்லா விஷயம் வயலேஷன் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். லைக் ஸ்டூடெண்ட் சரி டீச்சரும் சரி அண்ட் தென் எஜுகேட்டரும் சரி. ஆஃப்டர் தட் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ESD. ஸோ எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் கோல்ஸ் என்னென்ன, ஒரு எஜுகேஷனில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ட்ரியில் இந்த வேர்ல்டில் சரி எந்த ஒரு பாவர்ட்டியே இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணணும், எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் வந்து கொடுக்கணும். ஆஃப்டர் தட் ஜீரோ ஹங்கர், யாருமே வந்து பசியால் இருக்கவே கூடாது. ஆஃப்டர் தட் குட் ஹெல்த்தில் இருக்கணும். ஆஃப்டர் தட் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் எல்லா பசங்களுக்கும். அண்ட் தென் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். க்ளீன் வாட்டர் தான் எல்லாருக்குமே கிடைக்கணும், சானிடைஸ்டான வாட்டர் தான் கிடைக்கணும். அண்ட் தென் அஃபோர்டபிள் அண்ட் க்ளீன் எனர்ஜி தான் கிடைக்கணும். டீசென்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் எக்கனாமிக்கல் க்ரோத் வந்து நல்ல அளவுக்கு க்ரோத் ஆகணும். ஆஃப்டர் தட் இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆஃப்டர் தட் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் தென் சஸ்டைனபிள் சிட்டிஸ். ஸோ சஸ்டைனபிள் சிட்டிஸ் அப்படின்னும் போது எப்படி எப்படி ஒரு சிட்டிஸ் வந்து இருக்கணும், நிரந்தரமாக எப்படி இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத. ஆஃப்டர் தட் ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். ஆஃப்டர் தட் கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் தென் லைஃப் ஆன் லேண்ட் அண்ட் பிலோ வாட்டர். ஸோ லைஃப் வந்து லேண்டில் எப்படி இருக்கும், அண்ட் தென் பிலோ வாட்டர் எப்படி இருக்கணும். அண்ட் தென் பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ். ஸோ எப்படி இப்படிலாம் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம், அது எல்லா பற்றின எஜுகேஷனும் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைங்களுக்கு தெரிய வைக்கணும். ஓகே, அவங்களுக்குள்ள அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும் அப்போ தான். ஆஃப்டர் தட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, to develop and appreciate of the scope and purpose of education for a sustainable development. So ஒரு education level என்னென்ன ஒரு குறிக்கோள்கள் இருக்குது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஸ்கோப், அவங்களுக்குள்ள அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து டெவலப் பண்ணணும். லைக் சஸ்டைனபிள் ஃப்யூச்சர் பற்றி எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஆஃப்டர் தட் டு என்ஹான்ஸ் ஸ்கில்ஸ் ஃபார் இன்டெகிரேட்டிங் இஷ்யூஸ். ஸோ அவங்க எல்லா இஷ்யூஸும் வந்து இன்டெகிரேட் பண்ணி புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஆஃப்டர் தட் டு என்கரேஜ் அவேர்னஸ் அபவுட் ICT. ICT மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் லிட்ரஸி அண்ட் மல்டிமீடியா எஜுகேஷன்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் திஸ். ஆஃப்டர் தட் ஃபோர் தீம்ஸ் இதில் நான் சொன்னேன் இல்லையா, என்னென்ன ஃபோர் தீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கண்டென்ட், ஒரு கரிக்குலமில் எப்படி எப்படிலாம் கண்டென்ட் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கூட ஆட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ஃபோர் தீம்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபோர் தீம்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரிக்குலம் ரிலேஷனல். ஸோ கரிக்குலம் ரிலேஷனல் அப்படின்னும் போது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு குளோபல் ரிலேட்டிவ்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். அண்ட் தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் ஒரு கரிக்குலமில் இருக்கணும் கண்டிப்பாக. ஆஃப்டர் தட் எ ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் இன் தி கரிக்குலம். ஸோ ஒரு கரிக்குலமில் எப்படி எப்படி ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணுன்றது ஒரு கரிக்குலமில் ஆட் பண்ணணும். அண்ட் தென் ரீஓரியன்டேஷன் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். அண்ட் தென் அக்செப்டிங் தி சேலஞ்ச், எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் அக்செப்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். தீம் டூ அப்படின்னு பார்க்கும்போது டீச்சிங் அபவுட் சஸ்டைனபிலிட்டி அக்ராஸ் தி கரிக்குலம். ஸோ இதில் பார்க்கும்போது சஸ்டைனபிள் ஃப்யூச்சர் அக்ராஸ் தி கரிக்குலம். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் இஸ் சிட்டிசன்ஷிப் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சிட்டிசன்ஷிப் பற்றி கொடுக்கணும். அண்ட் தென் ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும், கன்சியூமர் எஜுகேஷன் கொடுக்கணும். அண்ட் தென் தீம் த்ரீ அப்படின்னும் போது இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம் தீம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கல்ச்சர் அண்ட் ரீஜியன் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃப்யூச்சர். ஆஃப்டர் தட் இண்டிகியஸ் knowledge and sustainability, women and sustainable development, and then population and development பற்றின knowledge இருக்கணும். understanding world hunger
அதை பற்றின நாலேஜ் இருக்கணும். அண்ட் தென் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பற்றின, டூரிசம் அண்ட் தென் சஸ்டைனபிள் கம்யூனிட்டிஸ் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கரிக்குலம் தீமில். ஆஃப்டர் தட் தீம் ஃபோர் அப்படின்போது டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்படி எப்படி ஒரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் வந்து கொடுக்கலாம் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் வந்து ஒரு டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அண்ட் தென் ஸ்டோரி டெல்லிங், வேல்யூ எஜுகேஷன் கொடுக்கலாம், அண்ட் தென் என்கொயரிங் லேர்னிங், அப்ராப்ரியேட் அசஸ்மெண்ட், ஃபியூச்சர் ப்ராப்ளம் சால்விங் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்குள்ளே வந்து டெவலப் ஆகணும், அண்ட் தென் லேர்னிங் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம் அண்ட் தென் கம்யூனிட்டி ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட கான்செப்ட். ஸோ டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது, இன் திஸ் டாபிக் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் வை டிஸ்கஸ்ட் இன் டீட்டெயில். ஸோ கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.